ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு குடிமையில் மனித உரிமைகள் லெசனில் மனித உரிமைகள் ஆணையம் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மனித உரிமைகள் ஆணையம், இதில் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் பற்றியும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இந்திய மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1993 அக்டோபர் 12 அமைச்சிருக்காங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மனித உரிமைகள் ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னாக்கா 1993 அக்டோபர் 12. இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு. இவ்வமைப்பு ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டிருக்கு. ஒரு மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து பொறுப்பேற்குது. அடுத்து வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 21 வழிவகை செய்யுது. அதன்படி 1997 ஏப்ரல் 17 மாநில மனித உரிமை ஆணையம் கட்டமைச்சிருக்காங்க. மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டுச்சுனாக்கா 1997 ஏப்ரல் 17. இதோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவை இவ்வாணையத்தின் முதன்மை நோக்கம். அடுத்து வந்து குழந்தைகளுக்கான உரிமைகள். ஐக்கிய நாடுகள் சபை வந்து 18 வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் அப்படின்னு வரையறுக்குது. இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் பிரிவு 25 காணப்படுது. இக்கொள்கையின் அடிப்படையில் ஐநா சபை நவம்பர் 20, 1980 குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை எப்போ ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 20, 1980. குழந்தைகள் உரிமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வதற்கான உரிமை, குடும்ப சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை, விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டல்களுக்கு எதிரான உரிமை. அதில் வந்து கல்விக்கான உரிமைங்கிற ஒரு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கும். கல்விக்கான உரிமை அரசியலமைப்பில் பிரிவு 21 இருக்கிறபடி 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்க வகை செய்கிறது தான் இந்த கல்விக்கான உரிமை சட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009. இந்த கல்விக்கான உரிமை சட்டங்கிறது அரசியலமைப்பு பிரிவு எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா 21 இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. 2009 இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அடுத்து வந்து இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனத்தில் 69% இடஒதுக்கீனை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு பார்த்தோம்னா 26.5%. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்களுக்கு 3.5%, மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினருக்கு 20%, ஆதி திராவிடருக்கு 18%, பழங்குடியினருக்கு 3%, மொத்தம் 69%. இதான் கொடுத்துருப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனத்தில் 69% இடஒதுக்கீடு தமிழக அரசு வழங்கியிருக்கு. மேலும் பெண்களுக்கு பார்த்தோம்னா 33%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவினருக்கிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு 20% ஒதுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அடுத்து வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். இது எப்போ இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு புரட்சிகரமான சட்டம். இச்சட்டம் இந்தியாவில் 2005 அக்டோபர் 1 இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் மூலம் அரசு நிறுவனங்களில் நமக்கு தேவைப்படும் தகவல்களை எந்த ஒரு குடிமகனும் கோரி பெறலாம். அப்படி நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து 30 நாட்களுக்குள் அந்த தகவல்கள் வந்து நமக்கு வழங்கணும்.
அடுத்து வந்து தொழிலாளர் உரிமைகள்னு ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. சமத்துவத்திற்கான உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம், அமைப்புகள் மற்றும் சங்கம் தொடங்குவதற்கான உரிமைகள், வாழ்வாதார உரிமை, கடத்தலை தடுத்தல், கட்டாய தொழிலாளர் மற்றும் குழந்தைகள் உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு உறுதி செய்து. இதில் எதுவும் முக்கியமான பாயிண்ட் இல்லை, இருந்தாலும் தொழிலாளர் உரிமைகள்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சட்டப்பிரிவு 39 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். இதுதான் வந்து இந்த சட்டப்பிரிவு 39B சொல்லுது. சட்டப்பிரிவு 39B என்ன சொல்லுதுனாக்கா, இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத உறுதி செய்து. அடுத்து வந்து ஜான் எஃப் கென்னடி, இவங்க வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருனாக்கா, ஜான் எஃப் கென்னடி. அடுத்து வந்து இது என்னன்னாக்கா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னட்டு ஒரு 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 8 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், இதை எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ அமைச்சாங்க அப்படின்னாக்கா, அக்டோபர் 12, 1993. அடுத்து வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ அமைச்சாங்கனாக்கா, ஏப்ரல் 17, 1997. அடுத்து குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, நவம்பர் 20, 1980. அடுத்து வந்து கல்விக்கான உரிமை சட்டம் எப்போனா, 2009. எந்த சட்டப்பிரிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 21A அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21A இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. அடுத்து வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்னாக்கா, அக்டோபர் 2005. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் எந்த ஒரு குடிமகனும் அரசு நிறுவனங்களில் அவங்களுக்கு தேவைப்படுற தகவல்களை கேட்டு பெறலாம். அந்த தகவல்கள் வந்து கேட்குறவங்களுக்கு 30 நாட்களுக்குள்ள வழங்கப்படணும். அடுத்து வந்து இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிற சட்டப்பிரிவு வந்து 39B. இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிற சட்டப்பிரிவு 39B. அடுத்து கடைசி வந்து ஜான் எஃப் கென்னடிங்கிறவங்க வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுது அப்படின்னு ஜான் எஃப் கென்னடி சொன்ன கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.